மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு முன்பாகவே தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் மகாராஷ்டிராவில் ஆளும் சிவசேனா கூட்டணி அரசுக்கு எதிராக நாற்பதற்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார்கள் இந்நிலையில் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினாறு பேருக்கு எதிராக துணை சபாநாயகர் அனுப்பிய தகுதி நீக்க நோட்டீஸ் மீது நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது இந்நிலையில் இன்று காலை உத்தவ் தாக்கரே சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி உத்தரவிட்டிருந்தார் இதை எதிர்த்து சிவசேனா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதில் ஆளுநர் உத்தரவு செல்லும் என உச்சநீதிமன்றம் நேற்றிரவு அறிவித்தது சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என உத்தரவிட்டப்பட்டதை அடுத்து முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பதவி விலகினார் அவர் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் பகத்சிங் கோஷியாரியை சந்தித்து வழங்கினார் இதன் மூலம் நம்பிக்கை வாக்கெடுப்பை அவர் தவிர்த்தார் இதனிடையே மகாராஷ்டிராவில் புதிய அரசை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் மேற்கொண்டுள்ளார் அங்கு அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் முன்னாள் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் புதிய அரசு அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது